வரலாற்றின் பக்கங்கள் எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்க. இன்னைக்கு அதிமுகவின் தலைமையோ ஆட்சியோ கபலீகரம் செய்ய சதி திட்டம் வகுத்து செயல்பட்டு வராங்க சசிகலா. இதே சகுனித்தனமான சதி செயலுக்காகவே 2011 அதிமுக இருந்து இதே சசிகலா உட்பட ஒட்டுமொத்த மன்னார்குடி குடும்பத்தையுமே கூண்டோடு ஜெயலலிதா விரட்டியடித்த நாளும் இன்னைக்குதான். 2011 டிசம்பர் 19 சசிகலாவை எந்த பாய்ஸ் தோட்டத்திலிருந்து ஜெயலலிதா விரட்டி அடித்தாரோ அதே பாய்ஸ் தோட்டத்தை கைப்பற்றி இன்னைக்கு சசிகலா சதிராடுவது கண்டு அதிமுகவினர் வேதனையின் உச்சத்தில் இருக்காங்க. 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக வென்று இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றியது. ஜெயலலிதா முதல்வரான சில மாதங்களே திடீர்னு அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்க. தனது உடன் பிறவா சகோதரி என அழைத்த சசிகலா உட்பட 12 அதிமுக இருந்து 2011 டிசம்பர் 19 கூண்டோடு நீக்கினாங்க ஜெயலலிதா. சசிகலாவின் உறவினர்கள் ஒருவரை கூட அதிமுக இருக்க விடாம திருத்தி அடித்தாங்க ஜெயலலிதா. பின்னர் சில மாதங்கள் கழித்து சசிகலா மட்டும் மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல ஜெயலலிதாவுக்கும் ஆட்சிக்கும் எதிராக தம்முடைய குடும்பத்தினர் சதி செய்தது தமக்கு தெரியாது அப்படின்னும், என்னுடைய உறவினர்களுடன் எனக்கு ஒட்டோருவோ கிடையாது, அரசியலில் கவுன்சிலர் பதவி கூட நான் விரும்பல அப்படின்லாம் கூறியிருந்தாங்க சசிகலா. ஆனா ஜெயலலிதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட போதே அவரால் விரட்டியடிக்கப்பட்ட தூக்கி சிறையில் போடப்பட்ட அதிமுகவின் துரோகிகள் எனப்படும் மன்னார்குடி குடும்பமே மீண்டும் கை கோர்த்தது. ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அப்போலோ மருத்துவமனையை 75 மன்னார்குடி குடும்பம் தான் கஸ்டடியில வச்சிருந்தது. ஜெயலலிதா மறைந்த போது அவரது உடலை சுற்றி நின்றதும் அதே துரோகிகள் தான். அன்னைக்கு அரசியல் ஆசையே கிடையாது அப்படின்னு சொன்ன சசிகலா தான் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு உச்சகட்டமா முதல்வர் பதவிக்கு பேராசப்படுறாங்க. எம்ஜிஆர் என்னும் மகத்தான மனிதர் உருவாக்கிய பேர் இயக்கத்தை பொது வாழ்க்கையில திரும்ப கூட கிள்ளி போடாத சசிகலாவும் மன்னார்குடி கும்பலும் கொள்ளைப்புறமா கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச மன்னார்குடி குடும்பம் குறுக்கு வழியில கைப்பற்ற முனைகிறது. விரட்டி அடிக்கப்பட்ட போயஸ் தோட்டத்துல ராஜதர்பார் நடத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களின் பெரும் வேதனையாகும்.